என் அன்பு குழந்தையே, திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன். உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். உன்னை பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கின்றேன். நிழலாக, என்றும் உனக்காக, நீ செல்லும் இடமெல்லாம். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன். சந்தோஷம் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது. உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன். அதை நன்றாக நீ உணர்கிறாயல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்து. அதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் உன்னை துளிக்கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை சிந்தாதே. உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன்? வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் உங்கள் மனதில் தோன்றிவிடும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம், விடாமுயற்சி, செயல்திறன் ஆகியவை ஏற்படும். வாழ்க்கையில் நிச்சயம் வென்றே தீர்வோம் என்ற உந்துதல் ஏற்பட்டு செயல்பட ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் மனதில் சாய் பாபா வேலை செய்கிறார் என்று பொருள். இப்படிப்பட்டவர் எந்த நிலையை கண்டும் அச்சப்பட தேவையில்லை. தனது இன்றைய நிலைக்காக கூனி குறுக தேவை கிடையாது. சாய் பாபா என்கிற பரம்பொருள் நம்முள் அமர்ந்து சேவையை துவங்கிவிட்டதை உறுதியாக நாம் அறியலாம். ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை. மூட நம்பிக்கை மிகவும் தவறானது. அதனை அறவே தவிர்த்து விடுங்கள். அவரே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா. ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். அவர் பார்த்து கொண்டு நம்மை விடுதலை செய்து விடுவார். இப்போது ஏற்பட்டுள்ள கஷ்டம், பிரச்சனை என அனைத்தும் தற்காலிகமானது. அதை பாபா தீர்த்து நம்மை வெகு தூரம் கூட்டிச் செல்வார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே நிலையற்ற ஒன்றுக்காக அவரை நாடுவதை தவிர்த்து அதைவிட மேலான ஒன்று இருக்கிறதா என்று தேடுதலை ஆரம்பியுங்கள். இந்த இடத்தில்தான் உங்கள் வாழ்வில் ஆன்மீகம் ஆரம்பிக்கும். உனது நலனை விரும்புகிற நான்
உனக்கு நன்மையை மட்டும்தான் எப்போதும் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். என்றும் என்றென்றும் உன்னோடு நல்லதே நடக்கும். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே. எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கிறாயா? கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டு இரு. வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டு இருக்கின்றேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் இரு. குருவின் வசத்திலும் வேதாந்த கருத்துக்களிலும் அசையாத நம்பிக்கையை என் மனம் பெறட்டும். ஆத்ம போதனையை என் மனத்துள் முத்திரையிடுங்கள் என்று என்னிடம் நீ வேண்டுகின்றாய். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு முழுமையாக கிட்டும். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் தேவா நான் எப்படி அறியாமல் இருப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இதோ இங்கே இருக்கின்றேன். இதோ உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் உன் பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன். திரும்பும் திசையெல்லாம் உன்னுடன் இருக்கின்றேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்து இருக்கின்றேன். ஏன் உன்னுள் இருக்கின்றேன். நிழலாக உன்னை தொடர்ந்து கொண்டு நான் இருக்கின்றேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எனது குரல் மீண்டும் கேட்கும் தருவாயில் என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் போது எதற்காக பயந்து ஓடுகிறாய்? எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக இருக்கும் போது கலங்காதே. உனது வாழ்க்கையில் எது நடந்ததோ அவை அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது. இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை. வாழ்க்கையில் மிக வேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய். கலங்காதே. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப்போகின்றாய். தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே. என்னை மீறி எதுவும் நடைபெறாது. ஆம், எனது குரல் உனது செவிகளில் மீண்டும் ஒலிக்கும். உனக்கு வேண்டியதை எல்லாம் வழங்கப் போகிறேன். காத்து கொண்டு இரு. எனது அன்பு செல்வமே, நான் இருக்கின்றேன். நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் சொல்வதும் இல்லை. சிறிது பொறுமையும் அகண்ட நம்பிக்கையுடன் நடைபோடு. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகும் அந்த நாட்களுக்காக காத்து கொண்டு இரு. உன்னை விட்டு நான் எங்கே போவேன்?
எப்போதும் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கின்றாய். இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா நலங்களும் கிட்டும். எல்லா செல்வத்தையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனைதான் பிரச்சனை என்ற உன் பதில் என் காதில் விழுகிறது. பிரச்சனை பிரச்சனை என்றால் என்ன? பிரச்சனைக்கு அர்த்தம் தெரிந்தவர்கள் உங்களுடைய பதிலை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியில் இந்த பதிலும் உங்களது பதிலும் ஒன்றாகிறதா என்பதையும் பார்ப்போம். பிரச்சனை என்பது இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத ஒரு செயல். பிரச்சனைக்கு முடிவும் இல்லாது தீர்வும் கிடையாது. இப்படி முடிவும் இல்லாத தீர்வும் கிடையாத ஒரு விஷயத்திற்கு ஒரு எல்லை மட்டுமே உள்ளது. அந்த எல்லையை தான் முடிவு என்று கூறுகிறோம். ஏனென்றால் அந்த பிரச்சனை எல்லையை கடந்து விட்டால் அதை சந்திக்கிற அந்த மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. ஆகையால் இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இப்பொழுது நீ உணர்ந்துள்ளது என்னவாக இருக்க வேண்டும் என்றால், பிரச்சனை என்பது முடியாது, அதற்கு எல்லை மட்டுமே உள்ளது. அப்போது அனைவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குமா என்றால், நிச்சயமாக இருக்கும். அப்பொழுதும் நீ கேட்கலாம், செல்வம் வைத்திருப்பவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையே வருகிறது, மற்ற உயிரினங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று நினைக்கிறார். அது உன்னுடைய மூளைக்கு புத்திக்கு எட்டும் வகையில் நீ அதை உணர முடியும். ஆகையால் இவர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வராது என்ற எந்த ஒரு உயிரினமும் இல்லை. உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, ஏன் இந்த உலகத்திற்கே கூட ஒரு வகையில் பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த பிரச்சனை அடிப்படையில் இருந்து எதில் இருந்து தொடங்குகிறது என்றால், ஒதுக்கப்படுதலில் இருந்து அவமானப்படும் வரை, சோகத்தில் இருந்து சந்தோஷம் வரை, சந்தோஷத்தில் இருந்து அழுகை வரை, அதாவது ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீரில் இருந்து வெடித்தெழுக்கும் பிரச்சனை வரை. இந்த பிரச்சனை யார் யாருக்கு எப்படி எப்படி தொடங்குகிறது என்றால், பிறந்த குழந்தைக்கு தான் நடக்க முடியவில்லையே என்ற பிரச்சனை, என்னுடைய பசி அறியாமல் அனைவரும் இருக்கிறார்களே என்ற பிரச்சனை, நான் இவ்வளவு அழுதும் எனக்கு உணவுதான் தேவை என்று கொடுக்க மாட்டேங்கிறார்களே என்பது பிரச்சனை. அதே சற்று வளர்ந்த பிறகு படிக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை, தன்னுடைய சொல் வீட்டில் யாரும் கேட்க மறுக்கிறார்கள் என்பதும் பிரச்சனை. அவர்கள் ஒரு நல்ல வேலைக்கு செல்லும் பொழுது தன்னை சுற்றி ஏற்படும் ஒதுக்கப்படுதல்களால் வரும் பிரச்சனை, வேலை சுமைகளை சுமக்க முடியாத அளவிற்கு இருக்கும் பிரச்சனை, அந்த வேலை பழுவும்
முடியும் பொழுது கல்யாணம் என்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்க தோண்டும். அப்பொழுது அந்த கல்யாணத்தால் தன்னுடைய மனைவியால் வரக்கூடிய பிரச்சனை, தன்னுடைய மனைவியின் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனை, கடவுளால் வரக்கூடிய பிரச்சனை, கணவனின் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனை. முதிர்ச்சி அடைந்தவுடன் தன்னை யார் பார்த்து கொள்வார்கள் என்பதில் வரும் பிரச்சனை. அப்பொழுது ஒரு மனிதன் நிம்மதியாக எப்பொழுதுதான் உறங்க முடியும்? இதை அனைத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை அனைத்தையும் ஒரு பிரச்சனையாக பார்த்துபவர்களுக்கு மரண படுக்கையில் மட்டும்தான் நிம்மதியான உறக்கம். இப்பொழுது இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அனைவருக்கும் பிரச்சனை என்பதோ அல்லது காரியம் என்பதோ மிகவும் அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம். அப்போது அந்த பிரச்சனையை நீங்கள் எவ்வாறு சந்திக்கிறீர்கள் என்பதில்தான் உங்களுடைய முழு வாழ்க்கையும் அடங்கியுள்ளது. ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு ஒரு திறவுகோல் உள்ளது. அந்த திறவுகோல் யாரிடம் உள்ளது, எங்கு உள்ளது என்பதை நீங்கள் அறிந்தால் போதும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரமாக நான் கூறியது மனிதர்களுக்கு வரும் பிரச்சனை மட்டும்தான். மனிதர்களுக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் உணவு இல்லை, செல்வம் இல்லை, பசி. அது மட்டும் அல்லாமல் ஒதுக்கப்படுதல், அவமானப்படுதல், இது மட்டுமே. ஆனால் சாதாரணமான ஒரு உயிரினங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், உதாரணத்திற்கு காலபைரவர் வருகிறார் என்றால், அவர் புதிதாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கும் உயிரினங்களுடன் அவர் ஏற்கனவே தெரிந்திருக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அவர் அங்கே நிம்மதியாக நடமாட முடியும். புதிதாக சென்றார் என்றால் அவர்கள் உபசரிப்பு என்பது மிகவும் பலமாக இருக்கும். யார் என்று தெரியாமல் அங்கு இருக்கும் நாய்கள் அனைத்தும் அந்த ஒரு நாயை சுற்றி கத்தும். அப்படி இருக்கும் பொழுது இதில் அதனுடைய உயிர் பயமும் அடங்கி இருக்கிறது. அப்படி இருந்தும் அதை அது யாருக்காகவும் அடிக்கவும் செல்லவில்லை. மீறி அடித்தாலும் ஏற்படக்கூடிய காயங்களை பெற்றுக்கொண்டு மிகவும் அமைதியாக சென்று விடுகிறது. இது இந்த உயிரினத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் தான். ஆகையால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்டான வழி மிகவும் அடிப்படை என்னவென்றால் அமைதியாக இருப்பது. ஒருவன் கோபத்துடன் இருக்கும் பொழுது தான் எடுக்கும் முடிவினால் தன்னுடைய குடும்பமே ஒரு நிமிடத்தில் அரண்டு போகிறது. ஆகையால் கோபத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவையை நிறைவேற்ற நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவையை நீங்கள் பூரணமைத்து கொண்டால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் உள்ளத்திலும் சரி, நீங்கள் தைரியமாக செயல்பட முடியும். எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காது என்று நான் கூறியுள்ளேன். அதை ஆராய்ந்து பார்க்க தொடங்குங்கள். வார்த்தையை மிகவும் பார்த்து பத்திரமாக பயன்படுத்த தொடங்குங்கள். சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி. இதை மனதில் நிறுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுடன் மட்டும்தான் இருப்பேன்.
நிச்சயமாக என்னுடைய பிள்ளை எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இந்த நாள் உனக்கு இனிய நாளாக நிச்சயமாக அமையும். நீ எதற்கெதற்கெல்லாம் ஏங்கினாயோ அதற்கான பதிலும் மிகப்பெரிய வழியும் காட்ட இன்று மிகவும் தீர்க்கமான நாள். மாற்றம் என்பது பிரபஞ்சத்தின் விதி. மாற்றம் நிகழும் போது வலிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வது கடினம். ஆனால் அனைத்தும் கடவுளின் விருப்பப்படியே நடக்கும். என்னை அழ வைக்கவோ விழ வைக்கவோ 1000 பேர் இருந்தாலும் அதில் இருந்து என்னை மீட்டு வாழ வைக்க எப்போதோ நீ இருக்கிறாய் என்ற அந்த வாக்கியம் உன்னுடைய மனதிற்குள் இருந்தாலே போதும். நான் உன்னுடனேயேதான் வாழ்கிறேன் என்பது அர்த்தம். வாழ்க்கை, சந்தோஷம், நிம்மதி இவற்றை நீ தேடுவது மிகவும் தவறு. ஏனென்றால் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. உன் மனதை தொட்டு சொல். நேற்றில் இருந்து ஒரு முறை கூட நீ சிரிக்கவில்லையா? அதாவது எதையெல்லாம் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. வாழ்க்கை எப்போது அழகாகிறது? உங்களுக்குள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். வாழ்க்கை என்பது என்ன? உயிரோடு இருப்பதா? மகிழ்ச்சியோடு இருப்பதா? பணம் புகழை தேடி தலை தரிக்க ஓடுவதா? தோல்விகளில் கற்றுக்கொள்வதா? வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா? தன்னலமற்ற அர்ப்பணிப்பா? தத்துவங்களின் அணிவகுப்பா? இவைகளின் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். ஆளுக்கு ஆள் மாறுபடும். சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, சிரிக்க வைக்கிறது, அழ வைக்கிறது. முடிவில் இதில் எது வாழ்க்கை என்று சிந்திக்க வைக்கிறது. இறைவனால் இவ்வுலகில் படைக்கப்பட்ட மற்ற ஜீவராசிகளுக்கு வாழ்க்கையை பற்றிய ஆராய்ச்சி எதுவும் இல்லை. விலங்குகள் தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை. காரணம், அவைகளுக்கு முடிவு பற்றிய பயம் இல்லை. அந்த வகையில் அறியாமை ஒரு வரம். தான் அறிவாளி என்று கருதப்படும் மனிதனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடிவது இல்லை. காரணம், அறிவு மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, அதற்கு மேலும் ஒன்று தேவைப்படுகிறது. அது என்ன? தன்னம்பிக்கை. மனோபலம் உள்ளவனுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். மற்ற உயிரினங்களில் இருந்து மனிதன் பல விதத்தில் மாறுபடுகிறான். சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதில், தன் தேவைகளை தானே தேடி பூர்த்தி செய்து கொள்வதில், நன்மை தீமைகளை பகுத்தறியும் விதத்தில், பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதில், இத்தனையும் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்றிருக்கிறான் மனிதன். நம்மை விட உடலில் பலசாலி யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலியாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கிறோம். காரணம், மனிதன் மட்டுமே மனோபலம் கொண்டவன். நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் அப்படிதான். அதனை அடக்கி ஆளும் சக்தி நம்மிடம் உள்ளது. நம்பிக்கை என்னும் வானவேல் நம்மிடம் எப்போது இருக்க வேண்டும் என்றால், எப்போது இருக்க வேண்டும் என்று நீங்களே கூறுங்கள். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது.
நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. உண்மையான பக்தி என்பது இதயத்தில் இருந்து கடவுளுக்கு தண்டலமற்ற மற்றும் நிபந்தனையற்ற அன்பின் நேரடி ஓட்டம். தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன் உள்ளத்துடன் உன்னுடன் எப்போதும் நேரடி தொடர்பில் நான் இருக்கிறேன். வாழ்க்கை அனுபவத்தினால் அறியப்படும் ஒன்று. வாழ்க்கை என்பதில் எல்லாமே கற்க வேண்டியதுதான். அனைத்தையுமே கற்றுக்கொள்ளும் கல்வியாக்கி விடுங்கள். அனுபவம் வரும் முன் நீ அறிவாளி போல இருக்க முயற்சி செய்யக்கூடாது. இன்னும் அறிவு வராத போது எப்படி முடியும்? அனுபவம் இன்னும் உனக்கு கற்பிக்கும். உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது எந்த சக்தியும் உன்னை என்ன செய்துவிட முடியும்? கவனமாக இரு. நீ உன்னை உடனேயே மாற்றிக்கொள். அதீத யோசனை உன்னை கவலைக்குள் தள்ளிவிடும். நிகழ்கால தேவைக்கு கவனம் செலுத்து. எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு. அனைத்தும் நல்லதற்காகவே முடியும். நல்லதை மட்டுமே நினையுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்களின் மனநிலையே. மனநிலை சரியாக இருந்தால் எந்த சூழ்நிலையையும் சமாளித்து வெற்றி காணலாம் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நல்லதையே நினையுங்கள். அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாய் இருங்கள். அன்புடன் இருங்கள். ஆரோக்கியத்துடன் வாழுங்கள். ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே, நான் இருக்கிறேன். எப்போதுமே உனக்கு துணையாக. நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில கருத்துக்களை நம் மனதில் பதிய வைத்துக் கொள்கிறோம். நட்புறவை வளர்க்கும் சில கருத்துக்களை ஏற்று வருகிறோம். அதோடு சில வெறுப்புணர்ச்சியூட்டும் கருத்துக்களையும் நாம் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். மொத்தத்தில் பார்த்தால் உலகில் நட்புணர்ச்சியை விட வெறுப்புணர்ச்சி தான் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய நாளில் சமயப்பற்று காரணமாக, சாதிப்பற்று காரணமாக வெறுப்புணர்ச்சியே வளர்க்கப்பட்டு வருவதை காண்கிறோம். இந்த வெறுப்புணர்ச்சி பெரிதும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே எழ காண்கிறோம். எந்த மனிதனை பற்றியும் ஆலோசிக்காமல் தன் நலம் தாங்கி இருப்பவர்களை நாம் எதில் கொண்டு சேர்ப்பது? குறிப்பாக இந்த எண்ணம் படிக்காத பாமர மக்களை காட்டிலும் படித்தவர்களிடத்தில்தான் அதிகமாக இருக்கிறது. நல்ல மனிதர்கள் என்றால் நிகரான மனிதனையும் மதித்து நடக்க வேண்டும். அவர்களின் நடத்தை தான் மற்ற மனிதனை அன்புடன் வாழ வைக்க வகை செய்யும். ஆனால் யார் இப்படி என்று நடந்து கொள்கிறார்கள்? எவரும் மற்றவர்களை மதித்து நடக்கக்கூட ஒரு நிமிடம் ஆலோசிக்கத்தான் செய்கிறார்கள். மனிதனே மனிதனை மதிக்காத போது தான் மனிதனின் மனம் வாழ்க்கையை வெறுத்து வெறுமையாகி விடுகிறது. ஒருவர் செய்கிற செயலோ பேசுகிற பேச்சோ நமக்கு பிடிக்காத காரணத்தால் கோபம் எழும் போதே அது மூளையில் உள்ள சிற்றறிகளை தாக்கி வெறுப்புணர்ச்சியை பதிவு செய்து விடுகிறது. சகிப்புத்தன்மை உடையவராக சிந்தனத்தை குறைத்து சினத்தையும் குறைத்து கண்ணியத்தை கடைபிடிப்பவராக மனித நேயராக புதிய உலகத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பித்தோம் என்றால் நற்குணங்களின் சுவையை உணர துவங்குவோம். காலம் கடந்தாலும் தாழ்வில்லை. நமக்கு நாமே குருவாக நண்பனாக இருந்து தன்னிறைவோடு ஒரு புதிய வாழ்க்கையை உணர்வோம். நிகரான மனிதர்களை மதித்து மனிதனாக வாழ்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம்.
மனிதனை மதிப்போ, உலகில் மனிதனை மனிதத்தை வளர வைப்போ. வாழ்த்துக்கள். உன் வீட்டில் நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. இனி வரும் நாளெல்லாம் உனக்கு ஜெயமே. இப்படிக்கு ஓன் சாயப்பா அல்லாஹ்.